வணக்கம், நான் உங்கள் சிறுதர் மீனவன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, பாறை மீனை கடல் மேலே, அதாவது கடல்லையே வச்சு வெட்டி எப்படி சமைக்க போகிறோம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாறை மீனை வெட்டுறதை பாருங்கள். மீன் கடல் மேலே பொறுத்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன கத்தியை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணுவோம். பெரிய கத்தியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த மீனை கட் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம், கடலில் என்ன நடக்குது, எப்படி சமைக்கிறோம், அந்த காற்றுலாம் எப்படிலாம் தாங்குகிறோம்னு தெரியாது. கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஒரு பேனா தேய்ச்சே காலி பண்ணிடுறான் எல்லா மீனையும். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இந்த ஒரு பேனா தேய்ச்சி வெட்டிடுறோம். தம்பி, நம்ம கைமணி ஒரு மீன் பிடித்திருக்கார். மீன் பிடிச்சு வந்து பார்த்து காமி, உன் திறமைய வெள்ளம் காமி. கடைசி வரைக்கும் இந்த துப்புளியே பிடிக்கிறீ. பேரு ஃபைனலாக இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு புளி, ஆனியன், தக்காளி குழம்பு, பச்சை மிளகாய் ரெடி பண்ணிச்சு. ஒரு பக்கம் அங்கே சோறு ரெடி ஆகிடுச்சு. கடலில் எப்படி சமைப்போம்னா, அந்த காற்றுக்கு தாளை அந்த தாளை மேலே போட்டு அதை போட்டு தான் சமைப்போம். அந்த மீன் கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு கொதித்த பிறகு நம்ம மீன் அள்ளி போடுறது தான் நம்மளுக்கு வேலை. குழம்பும் வச்சுட்டோம் நாங்கள். அந்த குழம்பு வச்சதை காமிக்கிற பாருங்க. குழம்புல மீன் துடிக்குதுங்க, துண்டு துண்டா துடிக்குது, கையாடுது. பாக்குறதுக்கு அப்படி கலர் ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. நாக்கில வச்சு ஊறுது பாருங்க, மீன் துண்டு துண்டா துடிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், அப்புறம் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். மீன்லாம் இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு அந்த மீன்லாம் அப்படியே தட்டில் வச்சு பார்க்குறதுக்கே அப்படி ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. காலிலேருந்து சாப்பிடாததுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அந்த மண்டை எடுத்து சாப்பிடாமல் பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுதூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.